மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். பிக் பாஸ் அவனோட வீக்கெண்ட்ல நடந்த ஹைலைட்ஸ் தான் நாம பார்க்க போறோம். இந்த வீக் ஃபுல்லாவே ஒரே கண்டென்ட் தான். முக்கியமா ஸ்மால் பாஸ்ல இருக்கிறவங்க நடத்தின ஸ்ட்ரைக்கு இந்த வீக் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசப்பட்டு இருந்துச்சு. கமல் சார் வந்துட்டு கண்டிப்பா அதை பத்தி பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சாட்டர்டே எபிசோட்ல கமல் சார் வந்துட்டு ஸ்ட்ரைக்கை பத்தி பேசினாரு. ஸோ சாட்டர்டே எபிசோட்ல கமல் சார் ஃபுல்லாவே பேசினது வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கை பத்தி தான். ஸ்ட்ரைக்கு நடத்துறதே ஒரு நியாயத்துக்காக தான், அதுல ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கு நடத்துறது தப்பு இல்லை, பட் ஆனா நீங்க நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை, உங்க சைடுல ஒரு நியாயமே நீங்க எடுத்து வைக்கல, நீங்களும் ஒழிச்சு வச்சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா வந்துட்டு திரைப்படத்துல வந்துட்டு அந்த விஜயோட குழந்தைய நடிச்சிருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க, நீ உறைஞ்ச பீக்காக்கா பீக்காக்குன்னு ஒத்துக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி, நீங்க கண்டென்ட்டுக்காக தான் பண்ணீங்க அப்படின்றத ஒத்து வைக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கமல் சார் கடைசியில வந்துட்டு கண்டென்ட்டுக்காக தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்க வச்சிருவாரு. ஸ்ட்ரைக் நடத்தணும் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு ரீசன் கிடையாது, கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணும் அப்படின்னு ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வீக்கெண்ட் எபிசோட் சாட்டர்டே எபிசோட் கொஞ்சம் போரா போச்சு, என்னடா போரா போதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது சண்டே எபிசோட்ல பயங்கரமா எல்லாரையும் வர்த்து எடுத்துட்டாரு கமல் சார். முக்கியமா வந்துட்டு இந்த வீக் அதாவது போன வீக்கோட கேப்டனா இருந்த விக்ரம் அவங்கள பயங்கரமா வர்த்து எடுத்துட்டாரு கமல் சார். பட் என்னதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா அவருடைய பாயிண்ட் எடுத்து வைக்கல, ஒரு கேப்டனா வந்துட்டு கமாண்டிங்கா இல்ல அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் போன வீக்ல நடந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சாதாரண பிரச்சனை இல்ல, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. பட் கேப்டனா ரெண்டு பக்கமும் யோசிச்சு பொறுமையா வந்துட்டு ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு விக்ரம். ஒரு சில இடத்துல மட்டும் கமாண்டிங்காக இருந்துக்கலாம், கேப்டனுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கும், கேப்டன் சொன்னால் ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு கேட்டுதான் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்துட்டு கமல் சார் சுட்டி காட்டினார். பட் என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக ரெண்டு ஹவுஸ்மேட்ஸையும் ஹேண்டில் பண்ணி ஒரு சொல்யூஷன், சரி ஓகே ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது சாதாரண விஷயம், அவர் ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணார் விக்ரம். பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கமல் சார் நீங்கள் கமாண்டிங்காக இல்லை, முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சிங்க, தப்போ சரியோ டிசிஷன் எடுக்கணும், அன்னைக்கான அந்த மொமெண்ட்டுக்கான டிசிஷன் இங்கே எடுக்கணும். முக்கியமாக ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆள் பத்தலன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது ரொம்ப நேரம் இழுத்து 7 மணிக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை நீங்கள் முன்னாடியே எடுத்துருக்கலாமே அந்த டிசிஷனை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரொம்ப யோசிச்சு பிக் பாஸ் கிட்டேருந்து ஆன்சர் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு அதை சுட்டி காட்டியிருப்பாங்க. டிசிஷன் வந்துட்டு ஒரு கேப்டனாக இருக்கும் போது டிசிஷன் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்தாகணும், ஒரு ஸ்டாண்டில் நின்று எடுத்தாகணும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாரு. போன வீக்கில் வந்துட்டு பிரதீப் வந்துட்டு நிக்சன் கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுருவார், உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பயங்கர ஒரு ஆர்கியூமெண்ட்டாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளையுமே போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நான் இந்த நீ ரூல்ஸில் வந்துட்டு நான் தகுதி இல்லைன்னு சொன்னேன், அதனால தான் நான் உனக்கு பேச தகுதி இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் எப்படியோ கான்வர்சேஷன் சொல்லி அது ஒரு ரெண்டு கொண்டு வந்துடுவாரு. பட் இருந்தாலும் கமல் சார் வந்துட்டு இதை முன்வைப்பாரு, தகுதி இல்லை அப்படின்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் பிரதீப் கொடுத்துருவாரு. பட் எல்லாரையும் வந்துட்டு யார் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு கமல் சார் கேட்பாரு. அப்போ வந்துட்டு மோஸ்டா எல்லாருமே வந்துட்டு வினிஷா பேரை சொல்லியிருப்பாங்க. பட் ஓகே, பட் அவங்க வந்துட்டு டாஸ்க்ல இல்லை வீக் எபிசோட்ல பார்க்கும்போது அவங்கள நம்மளால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஏதோ ஒரு விஷயம், ஒரு சண்டையா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டா இருக்கட்டும், மற்றவங்க தான் முன்னாடி வந்தாங்க. வினிஷாவளோ நம்மளுக்கு தெரியல எபிசோட்லுமே, அதனால வந்துட்டு எல்லாரும் அவங்கள சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஓகே. பட் மாயாவும் மணியும் வந்துட்டு வேற யாரை சொல்றதுன்னு தெரியாம வினிஷாவை சொல்லிடலாம், அவங்க எதுவும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படி சொன்ன மாதிரி இருந்தது. மணி வந்துட்டு சொல்லுவாரு, நான் வினிஷாவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காத, யாரு தகுதி இல்லை அப்படின்னு கேட்பாங்க, அவர் வந்துட்டு வினிஷாவை சொல்லிடுவாரு. சொல்லிட்டு பக்கத்துல தப்பா எடுத்துக்காத, வினிஷா பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு. இது எப்படி இருந்ததுன்னா இவங்கள சொல்லிடலாம், இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க, நீ ஏன் என்ன சொன்ன அப்படின்னு க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க, அவங்கள சொல்லிடலாம் அப்படி சொன்ன மாதிரி இருந்தது. உண்மையாவே அவங்க தகுதி இல்லை, அது கரெக்டான ரீசன் எடுத்து வைக்காத மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் மாயாவும், நான் உன சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு வந்துட்டு வினிஷா பேரை சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்னா தகுதி இல்லைன்ற கரெக்டான ரீசன் எடுத்து வைக்கணும், எல்லாருமே வினிஷா பேரை சொன்னாலுமே இவங்க அதுக்கு தகுதி இல்லை, டாஸ்க்லாம் வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்காங்க, நிறைய பேச மாட்டுக்கிறாங்க, நிறைய ஆர்கியூ பண்ண மாட்டுக்கிறாங்க, முன்ன வர மாட்டுக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே, இந்த ரீசன்ஸ்லாம் ஓகே, அதை ஏதாவது வச்சு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு சொல்லிருக்கலாம். பட் இவங்க பேரை
சொன்னா இவங்க எதுவும் க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க நம்மள அப்படின்னு வந்துட்டு மாயாவும் மணியும் சொல்லியிருப்பாங்க. இது எந்த விதத்துல வந்துட்டு நியாயம் எனக்கு தெரியல. வினிஷா வந்துட்டு இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய க்வெஸ்சனா இருக்கு. அவங்க இன்னும் நிறைய ஓப்பனா ஆகணும். அவங்க டாஸ்க் விளையாடுறாங்க விளையாடல அதெல்லாம் செகண்டு. ஒரு ரீசன்காக நம்மள சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ரீசன் கரெக்டா இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேல தப்பா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அவங்க ஒரு நீ உன்னை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு ரெண்டு பேர் வந்து சூஸ் பண்ணும் போது வினிஷா ஏன் வந்துட்டு ஓப்பன் அப் ஆகி நீங்க ஏன் சொன்னீங்க கரெக்டான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு வினிஷா கேட்காதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும்னு சொல்லி எனக்கு நேற்று நடந்த எபிசோட்ல இதுதான் தோணுச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பண்ணதுமே டோட்டலி அன்ஃபேர். அப்புறம் ரவீனா, ரவீனா வந்துட்டு பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப வந்துட்டு எல்லாத்துக்கும் கோவப்படாம பயங்கரமா ஹேண்டில் பண்றாங்க. பிக்பாஸ் வீட்டுல இருக்க யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கும் போது ரவீனாவோட டேர்ன் வரும்போது ரவீனா சொல்லிப்பாங்க மாயா அப்படின்ட்டு. அவங்க மாயான்னு சொன்னதுல பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் அது கரெக்டான ரீசன் எடுத்து வச்சாங்க. அவங்க வந்துட்டு எல்லாரும் மேனிப்புலேட் பண்றாங்க, மண்டக்கழுவுற வேலை பண்றாங்க. பட் அது ஒரு கரெக்டான ரீசனா இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜோவிகாவும் சரி ரவீனாவும் சரி கரெக்டா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்ஷயா, அக்ஷயாவும் கேட்டிருப்பாங்க யார் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. மூணாவதா வந்துட்டு அவங்க பேருமே அவங்க சொல்லியிருப்பாங்க. கமல் சரே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. சரி உண்மையை ஒத்துக்கிறீங்க, அவங்களே அவங்களை தகுதினு சொல்லியிருக்கீங்க, இதை எப்படி பாராட்டுறதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமல் சரே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. பார்க்குற நமக்குமே அப்படிதான் இருந்தது. உண்மையை ஒத்துக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்களே அவங்கள தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்களே என்ன இது அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் என்னதா இருந்தாலும் உண்மையா இருக்காங்கன்றதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ரோஸ் பண்ணிட்டாரு கமல் சாரு. பார்க்கும் போது வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் தான் நிறைய கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. முக்கியமா வந்துட்டு பூர்ணிமா ரூல்ஸை பிரேக் பண்ணுது. ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வரக்கூடாது கேப்டனை தவிர்த்து. இதுதான் ரூல். பட் அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பேசிட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு ஸ்மால் பாஸ்ல இருக்கிற அந்த இருக்கிற இடத்துல படுத்துருவாங்க. படுத்துட்டு காலை மட்டும் மேல வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் அவங்க சொல்லியிருப்பாங்க பூர்ணிமா. நான் வந்துட்டு காலை தான் மேலே வச்சிருக்கேன், நான் முழுசாக வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லியாக ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு கமல் சார் கண்டிச்சிருப்பாரு நேற்று எபிசோடில். நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க, ரூல்ஸை மீறுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு கமல் சார்ட்டே அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரூல்ஸை மீறிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டுருந்துருக்கலாம் ஃபஸ்ட்டே. இல்லை சார் நான் காலை மேலே வச்சிருந்தேன், நான் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே போல இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேன், காலை மட்டும்தான் மேலே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில்லியாக ரீசன் சொல்லியிருந்தாங்க. முதலே அதை வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கேன் ஓகே சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். செஞ்சதை தப்புன்னு தெரிஞ்சும் ஆர்கியூ பண்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. அது கமல் சார் கரெக்டான பதிலடி கொடுத்துருப்பாங்க. நீங்க காலை வச்சிங்கன்னா மக்கள் கை வச்சிருவாங்க ஓட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க சாரியே கேட்டாங்க. இந்த வீக்கான கேப்டன் வந்துட்டு யுகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி டாஸ்க்லாம் வச்சு யுகேந்திரன் தான் வின் பண்ணதுனால அவங்கள டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் கேப்டனோ அவங்களுக்கு வந்துட்டு அட்ராக்டிவா இல்லாத பீப்புள், அவங்க ரொம்ப லெஸ் அட்ராக்டிவா இருக்கிற பீப்புள வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பணும். கேப்டனோட வேலை அதுதான். ஸோ அதில் சில க்வெஸ்சன்ஸ் சொல்லியிருப்பாங்க. போன வீக்கும் விக்ரம் 10 செகண்ட்குள்ள வந்துட்டு நீங்கள் உங்கள் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருப்பாங்க. இந்த வீக்கும் வந்துட்டு யுகேந்திரனுக்கும் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இந்த இதுக்கு யார் வந்து ரிலேட்டபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் வேறு வேறு வீட்டில் இருந்தாலே பயங்கரமாக பிளான் போடுவாங்க. இந்த வாட்டி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. கண்டென்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.